ஜபம். ஆமே. சார்லஸ் எஃப் ஃபுல்லர் அப்படிங்கிற ஒரு தேவ மனிதர் இப்படி சொல்லுகிறார், தேவனோடு ஐக்கியம் என்பது உலகத்தோடு யுத்தம் என்பது அர்த்தம். சார்லஸ் எஃப் ஃபுல்லர் சொல்றார், தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், இயேசுவோடு இருக்கிற ஜப வாழ்க்கை என்பது உலகத்தோடு இருக்கிற யுத்தம். நீங்க கத்தட்ட நெருங்க 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 நீங்க உலகத்தை நீங்க எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கணும், யுத்தம் பண்ணிட்டே தான் இருக்கணும். மாம்சம், உலகம், பிசாசு போராடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க கத்தட்ட நெருங்க 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 இல்லையா சொல்லுங்க. அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 6 10 வசனத்திலிருந்து சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரமல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆதலால் தீங்கு நாளில் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ளுங்கள். மார்க்கவசம், தலைச்சீரா, கச்சை, பாதரச்சை, பட்டயத்தை, கேடயத்தை பிடித்து நீங்கள் யுத்தம் பண்ணணுன்றார். ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணி விழித்து இருங்கள். அப்போ அப்போ மெயின் என்னன்னா, நீங்க கர்த்தரோட நெருங்கி ஐக்கியப்படப்பட நமக்கு இன்னொரு பக்கம் பெரிய யுத்த களம், யுத்தம் எல்லாம் பேசுங்களே வாயத்தரங்க. நீங்களும் நாங்களும் பேச, நம்மளும் சேர்ந்து பேசினாதான் இது முகாம். நாங்க மட்டும் பேசிட்டு போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. இது வழக்கத்தின்படி இருக்கிற ப்ரேயர் மீட்டிங் கிடையாது. வள நாங்கள் கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணுற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு போகிற டைம் கிடையாது. நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி ஆமாம் ஒரு முடிவு, ஒரு கன்க்ளூஷன் வந்துடணும் இல்லையா சொல்லுங்க. ஆமே. அதனால் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் என்பது உலகத்தோடு இருக்கிற யுத்தம். சொல்லுங்க, உலகத்தோடு இருக்கிற யுத்தம். ஆமாம். அப்போ ஆண்டவட்ட நெருங்க நெருங்க ஃபைட்டு இருக்கு. அப்ப நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க, ஏசப்பா கிட்ட நெருங்க, அவரோட ஐக்கிய பட. அப்போ பேய்க்கு என்ன பிடிக்குமா உங்களை? இது வரைக்கும் உங்களை பிடிச்சிருக்கலாம், இனிமே உங்களுக்கு பேய் கண்டு பேய்க்கு உங்களை கண்டா என்ன செய்யும்? கோபமா வரும். அப்ப நீங்க கத்தட்ட நெருங்க நெருங்க பிசாசுக்கு என்ன வரும்? பயங்கர கோபம் வரும், எரிச்சல் வரும். நம்ம கூட தானே இந்த பிள்ளை கூடயே இருந்துச்சு, இந்த அக்காவும் இந்த அண்ணனும் என் கூட தானே இருந்தாங்க. இப்ப திடீர்னு அங்க போய் சார்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுமா படாதா சொல்லுங்க. ஏ, நம்ம சேர்ந்து பேசணும்னு சொல்லியிருக்கிறேன். ஆமா, சேர்ந்து தான் பேசணும். ஆமான்னு சொல்லுங்க. அதனால நீங்க யுத்தம் பண்ண போகிறீர்கள். யுத்த களத்துல வந்திருக்கிற உங்களை நான் மீண்டும் வாழ்த்துகிறேன். நல்லா கைத்தட்டி கத்திர மயம் படுத்துங்க பார்க்கலாம் சார். ஆமாம், நான் ஒரு ஜபத்தை குறித்ததான ஒரு வேத பகுதியை வைக்கிறேன். அப்போஸ்தலர் 9 40 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆக்ட் சாப்டர் 9:40. வேதம் சொல்லுகிறது, தொற்கால் யோப்பா பட்டணத்தில் தபித்தால் தொற்கால் என்கிற சீசி பேதுருவுக்கு இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் அநேக போர்வைகளையும் விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அவள் செய்து கொடுத்து கொண்டு வந்தாள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு சீசி கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து மரண வியாதி வந்து வியாதிக்கு வந்தபோது மரித்து மேல் வீட்டறையில் அவளை குளிப்பாட்டி படுக்க வைத்திருக்கிறது. பக்கத்து ஊருக்கு பேதுரு வந்திருக்கிறார் என்று சொல்லி அனுப்பப்பட்டபடினால வேகத்தோட பேதுருவும் அங்கு வேகமாய் புறப்பட்டு வருகிறார். வந்தபோது உள்ளே நுழைந்த உடனே எல்லாரும் உட்கார்ந்து அழுகிறார்கள். அவளிடத்துல நன்மை பெற்றவர்கள், அவளிடத்துல ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், அவளிடத்துல
பல காரியங்களை பெற்றவர்கள். எங்களுக்கு தொற்கால் தவித்தால் இருந்தபோது எங்களுக்கு தான தர்மங்களை செய்தால், எங்களுக்கு ஆடைகளை தைத்து கொடுத்தால், எங்களுக்கு போர்வைகளை கொடுத்தால், எங்களை விசாரித்தால் என்று தவித்தாலை குறித்து தொற்காலை குறித்து அவர்கள் சந்தோஷத்தோட பேதர் கையை பிடிச்சி அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். அப்படியே வீட்டுக்குள்ள நுழைகிறார். நுழைந்த போது அவர் மேல் வீட்டுக்கு ஏறினாள், மேல் வீட்டறைக்கு ஏறினார், மேல் வீட்டறைக்கு ஏறினாள். அங்கள் தவித்தால் படுக்க வைக்கப்பட்டிருந்தார். உடனே பேதுரு போய் கையை பிடித்து, தவித்தாலே எழும்பு என்று சொன்ன உடனே தவித்தால் எழும்பினாள். அவளை உயிர் உள்ளவளாய் எல்லாருக்கு முன்பாக பேதுரு நிறுத்தினாள். மரித்த ஒரு காரியம் உயிர்ப்பிக்கப்பட்டது. இந்த கடைசி காலம் உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் தான், எழுப்புதலின் அனுபவம் தான். எழுப்புதல் ரிவாய் உயிர் மீட்சி அடைகிற காலத்துல தான் தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பல காரியங்கள் மரித்து போய்விட்டது, பல நற்கிரியைகள் மரித்து போய்விட்டது, அநேக சீஷர்கள் இன்றைக்கு மரித்து போய்விட்டார்கள். அநேக நல்ல கிரியைகளை செய்தவர்கள், கர்த்தருக்காக முன்னணியில நின்றவர்கள் இன்றைக்கு மரித்து போய்விட்டார்கள். இன்னைக்கு மரித்து செத்து போயிருக்கிறது சபை. இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்பட, தேவ ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்பட, ஜபம் உயிர்ப்பிக்கப்பட, பரிசுத்தம் உயிர்ப்பிக்கப்பட, எழுப்புதல் என்கிற வார்த்தையை சொல்லுகிறோமே தவிர அதற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை இன்னும் உயிர்ப்பிக்கப்படாமல் இருக்கிறது. உயிர்ப்பிக்கிற அனுபவம். யாக்கோபின் ஆவி பாதாளத்துக்கு இறங்கியிருந்த போது, யோசேப்பை கண்டபோது அவன் ஆவி உயிர்ப்பிக்க பட்டது. யோசேப்பின் வார்த்தையை கேட்டபோது அவன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. யோசேப்பின் வண்டியை கண்டபோது அவன் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. யோசேப்பு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது பாதாளத்துக்கு இறங்கினவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது, உயிர் மீட்சி அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மூன்று நாள் இந்த ஜபம் முகாமில் கர்த்தர் உங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்க பண்ண போகிறார். உங்க ஜப வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்க பண்ண போகிறார். உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்க ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க பண்ண போகிறார். உங்க ஜபம் பாதாளத்துக்கு இறங்கி இருக்கலாம், ஒருவேளை உங்கள் ஆவிக்குரிய அனுபவம் உயிர்ப்பீச்சி அடையாமல் இருந்திருக்கலாம், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை ஒருவேளை செத்து போயிருந்திருக்கலாம். தாவீதை போல பாதாளத்துக்கு என் ஆவி இறங்கி விட்டதே என்று சொல்லி, யோனாவை போல பாதாளத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டிருக்கிறேன் என்று நீங்கள் தேவனை நோக்கி அபயமிட்டுக் கொண்டிருப்பீர்களானால், God wants to one more time, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கும்படிதான் இந்த கேம்புக்கு கொண்டு வந்திருக்கிறார். உங்க ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார், உங்க ஊழிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிக்க பண்ண போகிறார். நல்ல கை தட்டணும். அமைதியா இருக்கீங்க, வரல அமைதியா இருக்கீங்க, வரல. ஜபத்தோட ஆவியில நிரப்பப்பட்டவர்களாய் நீ அப்படி கேட்டுட்டே இருக்கணும். வசனம் வரும், உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம். ஜப வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட போகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட போகிறது. செத்து போயிட்டு பலவருடைய ஜபம் செத்து போயிட்டு, பல வருஷமா உங்களால அதிகால ஜபம் பண்ண முடியல, பல வருஷமா பலரால இரவு ஜபிக்க முடியல, பல பேரால முழங்காலில ஜபம் வாசித்து வேதத்தை வாசித்து ஜபிக்க முடியல. முழங்கால் ஜபம் போய்விட்டது, முழங்கால் ஜபம் போய்விட்டது, உபவாச ஜபம் போய்விட்டது. மூன்று நாள் உபவாசிக்க முடியல, பல பேரால 21 டேஸ் தொடர்ந்து உபவாசிக்க முடியல. உங்க குடும்ப ஜபம், குடும்ப உபவாசம் செத்து போய்விட்டது. பட் டுடே, இந்த நாளிலிருந்து இந்த மூன்று நாள் ஜபம் முகாம் முடிகிறதற்கு முன்பாக God wants to renew, திரும்ப புதுப்பிக்க போகிறார், உயிர்ப்பிக்க போகிறார். One more time God wants to rebuild, திரும்ப கட்டி எழுப்ப போகிறார், உயிரடைய போகிறது. ஹல்லேலூயா! உங்கள் ஜபத்தை உயிர்ப்பிக்க போகிறார், ஆவிக்குரிய அனுபவம் உயிர்ப்பிக்க போகிறது. செத்து போனதெல்லாம் உயிர் அடைந்தே ஆக வேண்டும், செத்து போனதெல்லாம் உயிர் மீட்சி அடைய ஆக வேண்டும். ஆமென். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் உலர்ந்திருக்கிற எலும்பு உலர்ந்திருக்கிற பகுதிகள் எல்லாம் உயிர் மீட்சி அடைய ஆகவே வேண்டும்.
எலும்புகள், நரம்புகள், சதைகள், அங்கே தோள்கள், அங்கே எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைந்து அங்கே எப்படி ஒரு சேனையாய் எழும்பியதோ, அங்கே உன்னத பாட்டு 6:13 சூலமத்தியில என்னத்தை காண்கிறீர்கள், இரண்டு கூட்ட சேனையை நான் பார்க்கிறேன் என்று சொன்னது போல, அங்கே யாத்ராகமதிகாரம் 7:12:10 வாசித்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது புறப்படுறதுக்கு முன்னாடியும் ஆண்டவர் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை பார்க்கிறார். புறப்படும் போது ஆனால் அவர்கள் சேனையை போல எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். ஒருவேளை ஜெபிக்க முடியாதிருந்த பல சிறையிருப்பு, சில அடிமைத்தனம், எதெல்லாம் முடியலையோ, இந்த பகல் வேளை தேவ ஆவியானவர் உங்களை சேனையை போல கர்த்தர் புறப்பட பண்ணுவாராக. ஜெப சேனை, தேவ சேனை. ஹல்லேலூயா. தேவசேனை வானமீது கோடி கோடி யாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும் விண்மீன்கள் இடம் மாறி பாருங்கும் வந்து கொட்டும். நான் வாடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடல் குமுறும், கடை உடையும், கப்பல் கவிழும், பெரும் நாசம் போக்கு வரத்து யாவும் நிற்கும். இனி உலகம் என்பதில்லை, வாக்கு மாறா வேதம் யாவும் நிறைவேறும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஐந்து கண்டம் தனிலாளும் அச்சியாவும் மற்று போகும். இருள் சூழும், இடி முழங்கும், குச்சல் கேட்கும், கண்ணீர் சிந்தும், துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் தான், உங்களுக்கு பழக்கப்பட்ட பகுதி தான், ஆனால் என் இருதயத்தில் இதை தான் ஆண்டவர் வைத்ததுனால உங்களோட நான் பேச விரும்புகிறேன். முதல் காரியம், உடனே அவள் உயிர்ப்பிக்கப்பட்டாளா? மேல்விட்டரைக்கு ஏறின உடனே, கையை பிடித்த உடனே உயிர்ப்பிக்கப்பட்டாளா? அப்படின்னா இல்லை. சின்ன சின்ன ஸ்டெப்பு தான், ஆனால் அது இன்றைக்கு உங்களுக்கு புரோஜனமாய் இருக்கும். முதலாவது, பேதுரு மேல்வீட்டறைக்கு ஏறினார். இந்த மேல்வீட்டறையின் அனுபவத்தை நான் கடைசியாக உங்களோடு பேசி நான் முடிப்பேன். முதலாவது, அவன் மேல்வீட்டறைக்கு ஏறி உள்ளே போன பின்பு முதல்ல பேதுரு செய்தது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜப வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் முத செய்தது என்ன? உள்ளே இருக்கிற சில பேரை வெளியே போக பண்ணின பின்பு, சொல்லுங்க, வெளியே போக பண்ணின பின்பு. ஆம், முகாமுக்குன்னு வந்தால் ஒரு நோட்டு, ஒரு பேனா, இதெல்லாம் இருக்கணும், எழுதணும், அதுதான் பழகணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். எங்களுக்கே இன்னும் பல வாரியம் புரியலை. நான்லாம் பெரிய ஓட்டை பைபிளில், ஒன்றா நம்பர் ஓட்டைன்னா உலகத்திலே நான் தான் நான் சொல்லுவேன். எனக்கு பைபிளே தெரியாது, யார் பிரசங்கம் பண்ணாலும் வேகமாக எழுதிடுவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சமாவது
ஞாபகம் வரும் புரியும் என்பதற்காக. அதனால் நீங்கள் இன்னைக்கு வந்துட்டீங்க, முடிஞ்சா பக்கத்தில் யாட்டியாவது பேப்பரை கிழிச்சாவது வாங்கி பேனாவை வச்சு எழுதிடணும் கொஞ்சமாவது. இல்லைன்னா இன்னைக்கு மதியம் வீட்டுக்கு போறீங்களா இல்லைன்னா சாயந்தரம் போறீங்களா எடுத்துட்டு வந்துடணும் நாளைக்கு வரும்போது. ஆமாம், வெறும் பைபிளோட சர்ச்சைக்கு வர கூடாது. எல்லா அனௌன்ஸ்மெண்ட்லேயும் ஆண்டவர் திடீர்னு பேசிடுவார், அனௌன்ஸ்மெண்ட்டில் பேசுவார், பாட்டு வேளையில் ஆண்டவர் பேசுவார். அவர் எப்போ பேசுவார்னே தெரியாது. நீங்கள் சபைக்கு உள்ளே வந்து அந்த நிமிஷத்துலேருந்து எப்போ என் கூட பேச போகிறாருன்ற எதிர்பார்ப்போடு ஆலயத்தில் இருந்தால்தான் அவர் எந்த வேளையிலையும் கர்த்தர் பேசுவார். ஆமாம், அனௌன்ஸ்மெண்ட்லே சில நேரம் ஆவியானர் இடைபடுவார் எனக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் அதுக்காக கூட ஜபம் பண்ணுவோம். அதனால் பரிசுத்த ஆவியானர் எப்போ வேணாலும் கிரியை செய்வார். நீங்கள் எழுதுறதுக்கு ஆவலோடு எதிர்பார்ப்போடு இருந்தால் தான் நல்லது. இந்த முகாம்லலாம் வந்து ஒரு பாயிண்ட்டை கூட நீங்கள் விடக்கூடாது. நான் ஒன்று சொன்னால் பாஸ்டர் பிரவீன்குமார் பிரேம்குமார் எது சொன்னாலும் வர்ற பெரிய பெரிய தேவ மனிதர்கள் வந்து உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வருகிறார்கள். என்னிலும் வல்லவர்கள் அவர்கள், என்னிலும் பெரியவர்கள் அவர்கள். ஆமாம் ஆமாம், நான் ஆமாம், எல்லாரும் பைபிள் காலேஜ் படித்தவங்க, நான் ஒன்றுமே படிக்கலை. ஆ, நான் ஏன்னா ஸ்கூலையே தலைகளை தான் படித்தேன், காலேஜையும் அப்படி தான் படித்தோம், அப்புறம் எதுக்கு பைபிள் காலேஜும் படிச்சுன்னு நான் ஊற்றுட்டேன். ஆமே சொல்லுங்க. தோத்திரம், முத வெளியே போக பண்ணின பின்பு சொல்லுங்க, வெளியே போக பண்ணுங்க, விரட்டுங்கன்னு சொல்லுங்க, முத விரட்டிடணும் சொல்லுங்க. ஜபம், நம்ம ஜப வாழ்க்கையில் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டுமானால் சிலதை விரட்டிடணும். வெளியே போக பண்ணின பின்பு சார் இயேசு அங்கே ஒரு சின்ன பெண் தலித்தாகுமி எவிரிவின் வீட்டுக்கு இயேசு போனாரா இல்லையா சொல்லுங்க. போனார், போனார். போற வழியில 12 வருஷ பெரும்பாடு உள்ள ஸ்திரீ குறுக்கிட்டால் தாமதமாகிவிட்டது. அதனால அவளுக்கு சுகத்தை கொடுத்து அவளை பேசி அவளை ஆண்டவர் நாம மகிமைப்பட பண்ணி அவளுக்கு காண்டவர் அற்புதங்களை செஞ்சுட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அப்பொழுது எவர் வீட்டிலிருந்து ஆள் வருகிறது, போதகரை வருத்தப்படுத்தாதையா, அவன் புள்ள போய் சேர்ந்துட்டா, மறித்து விட்டால் ஜப ஆலய தலைவன், ஜப ஆலய தலைவன், ஜபத்துக்கு அவன் தான் தலைவன். ஆனால் அவன் வீட்டில் ஒரு காரியம் மறித்து விட்டது, இனிமே வருத்தப்படாதிரும் என்று சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு, சோர்ந்து போயிடாத. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வீட்டிற்கு வந்தபோது உள்ளே இயேசு நுழைந்தார். மத்தேயு 9, ஆமாம், மத்தேயு 9 அதிகாரம் அதனுடைய 26-26 வசனத்திலிருந்து, அங்கே மார்க் 5 அதிகாரம் 50-54 வசனம் வரைக்கும், அங்கே லூக்கா 8 அதிகாரம், இதில் நீங்கள்லாம் போய் வாசித்தீங்கன்னா இயேசு இந்த சம்பவம் 3 சுவிசேஷத்தில் இருக்கு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷத்திலும் இயேசு இப்படி செய்தது இருக்கிறது. இந்த காரியத்தில் இயேசு 3 விதமான சுவிசேஷத்திலும் 3 விதமான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வெளியே போக பண்ணின பின்பு, வெளியே போக பண்ணின பின்பு. ரெண்டாவது, எவிரிவின் மகளை எழுப்புறதுக்கு முன்னாடி ஜனங்களை உள்ளே வர ஒட்டாமல் அவர்களை விரட்டி அடித்ததற்கு பின்பு, உள்ளே வர ஒட்டாமல் வெளியே போக பண்ணின பின்பு, அவர்களை விரட்டி அடித்ததற்கு பின்பு, வெளியே போக பண்ணின பின்பு இயேசு உள்ளே போய் தலி தாகுமி என்று சொல்லி அவளை எழுப்பினார். உயிருள்ளவளாய் அவள் தகப்பன் தாயினிடத்தில் கொடுத்தாள் என்று போடப்பட்டிருக்கிறார். இங்க பேதுருவும் அதைத்தான் செய்கிறார், ஏன்னா இயேசு செஞ்சதை பேதுரு பார்த்துக்கிட்டே இருந்தவர் அல்லவா. அதனால தான் தபித்தால் மறித்த உடனே மேல்வீட்டரைக்கு ஏறினவர் முதலாவது செய்தது வெளியே போக பண்ணினார், உள்ளே வர ஒட்டாமல் வெளியே விரட்டி அடித்ததற்கு பின்பாக. சில காரியம் நமக்குள்ள உள்ள வரக்கூடாது, சில காரியத்தை விரட்டி அடிச்சிடணும். அது கூட இருக்கிற நபராயிருக்கலாம், சிலையினா கூட இருக்கிற சில சுபாவமாக இருக்கலாம், சில
நபர்கள், அவிசுவாசம் உள்ள நபர்கள், பயத்தோடு இருக்கிற நபர்கள், சந்தேகத்தோடு இருக்கிற நபர்கள், ஜெபிக்க தெரியாத நபர்கள், ஜெபம் பண்ணாதவர்கள், சோம்பேறித்தனமான ஆட்கள், முறுமுறுக்கிற ஆட்கள், இப்படிப்பட்ட சில பேரை நாம் விரட்டி அடித்தே ஆகணும். உங்க ஜபம் உயிர்ப்பிக்கப்படணும். உங்க குடும்ப வாழ்க்கை எழுப்புதல் மீண்டும் தேசத்துல வரணும்னா ஆண்டவர் ஜபத்துக்கு முன்னாடி உயிரடைய பண்ண வேண்டிய காரியங்களில் ஆண்டவர் இந்த பகல் வேளையில ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். சிலதை விரட்டி வெளியே விடணும். ஆமென். ஆம், வெளியே அடிச்சிடணும் விரட்டி. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்க, யோவான் 2 அதிகாரத்தில் முத ஊழியமே ஆரம்பித்து அற்புத அடையாளத்தை செஞ்சுட்டு தேவாலயத்துக்கு போய் நம்ம அப்பா பாருங்கள் 15 வசனம் நினைக்கிறேன். ஆமாம், தேவாலயத்துக்குள்ளே நுழைந்த பின்பு அவர் கொள்ளுகிறவர்கள், புறா விற்கிறவர்கள், காசு கடைக்காரர்கள் எல்லாரையும் விரட்டி அடித்த பின்பு, இது என்னுடைய அப்பாவுடைய வீடு, இதை நீங்கள் கல்லர் குகையாக்கலாமான்னு விரட்டி அடித்தால் சில ஆளை விரட்டிடுறோம். ஆமன் சொல்லுங்க. சில நபரை விரட்டி அடிச்சிடணும். ஆமாம், கூட வச்சிருக்கவே கூடாது. ரொம்ப கவனம், கவனம். சரி, போவோம், வேகமாக போவோம். ஏன்னா கொடுக்கப்பட்ட நேரத்தில் இன்னும் முடிக்கணும். ரொம்ப இருக்க பாயிண்ட்டு. அப்போ வெளியே விரட்டி அடித்தார். யாரப்பா பேதுரு வெளியே விரட்டி அடித்தா? துரத்தி விட்டது யாரை? உள்ளே வரவட்டாமல் பண்ணினது யாரை? போக பண்ணின பின்பு அப்படின்னா யாரை விரட்டி அடித்தா? யாரை வெளியே போக பண்ணா? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம சேர்ந்து தான் பேசணும்னு. சொல்லுங்க, யாரை விரட்டி அடித்தாரு? கூட இருந்தவர்களை. யார் அது சொல்லுங்க? விசுவாசிகளை. வேற 100 ரூபா ஒரு தடம், 200 ரூபா ரெண்டு தடம். புலம்புகிறவர்களை. மூணாவது 300 ரூபா மூணு தரம். இல்லைன்னா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு 100 ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்துடணும். நான் சொல்லட்டா? 41 பாருங்க, 9:41. அப்போ சிலர் 9:41 போய் பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்கு? பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவர்களை, அவளை உயிருள்ளவளாய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினார். அப்ப வெளியே அனுப்பினது யார? ஆத்தாடி கேட்ட போட்டு வேண்டியதுதான். பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் வெளியே அனுப்பின பின்பு அப்போ யார திரும்ப கூப்பிடுறார்? பரிசுத்தவான்களே வாருங்கள், விதவைகளே வாருங்கள், இப்பொழுது அவளை உயிருள்ளவளாய் அவருக்கு முன்பாக நிறுத்தினார். அப்ப வெளியே விரட்டி அடிச்சத பரிசுத்தவான்களை, விதவைகளை. அப்ப என்னப்பா பரிசுத்தவான்கள்னா யாரு? அந்த பரிசுத்தவான்களை விரட்டணுமா? வெள்ளை ட்ரெஸ் போட்ட பரிசுத்தவான்களா? மீச எடுத்த பரிசுத்தவான்களா? எந்த பரிசுத்தவான்களை வெளியே அனுப்புறது? பெந்தேகோஸ்தே பரிசுத்தவான்களையா, இல்லைன்னா பரிசுத்தவான்களை போல தங்களை காட்டிக்கொள்ளுகிற ஆட்களையா? ஆமென் சொல்லுங்க. எனக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப 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 பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? அவர் கொரிந்தி பட்டணத்துக்கு எப்பொழுதும் லெட்டர் எழுதுவார். அது லவ் லெட்டர் மாதிரியே தான் இருக்கும். எழுதும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது பாருங்க என்ன ஆரம்பிப்பார். எனக்கு பெரிய மாணவர்களே, பரிசுத்தவான்கள் ஆகிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறது என்னவென்றால், யாரு பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்குள்ளே இப்படி சொல்லப்படாத பாவங்கள்லாம் இருக்கிறது. நீங்கள் வந்து இப்படி வாக்குவாதம் பண்ணுகிறீர்கள், இப்படிப்பட்ட விபச்சார பாவம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். ஆரம்பம் எப்படி? எப்படி பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகளுக்கு எழுதுகிறதாவது? இந்த தமிழ் இலக்கணத்தில் வஞ்சி புகழ்ச்சி அணி, வஞ்சி புகழ்ச்சி அணின்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? இகழ்வதை போல புகழ்வது, புகழ்வதை போல இகழ்வது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தமிழ் மீடியம் இல்லையால
ஏன்னா ஒரு மாதிரி வேற ஏதோ லாங்குவேஜ் படித்த மாதிரி மூஞ்சி மூஞ்ச காட்டிட்டு இருக்கிய. நான்லாம் சுத்தமான தமிழ் மீடியம் நாங்கள்லாம். ஆமாம், காலேஜில் போய் எல்லாம் பார்த்தா இங்கிலீஷாக இருந்துச்சு. போப்பா தமிழ் மட்டும்தானே பாஸ் ஆகும்னு, தமிழ் மட்டும்தானே பாஸ் ஆனோம், எல்லாமே இங்கிலீஷு ஃபஸ்ட் இயரில். அப்புறம் குட்டி கரணம் அடித்து செகண்ட் இயரில் போராடி தேர்ட் இயரில் பாஸ் ஆனோம். பார்த்துக்கோங்க, அது வேற கதை. அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் பேசுவோம். யார பரிசுத்தவான்கள் யாருப்பா? ஆமாம், சதுசேயர்கள் பரிசேயர்களும் இயேசுவினிடத்தில் வந்துட்டு, உம்முடைய சீஷர்கள் இப்படி வந்து கை கழுவாமல் சாப்பிட்றதெல்லாம் நல்லதான், நாங்கள் எப்படி கை கழுவிட்டு சாப்பிட்றோம் தெரியுமா? ஏசப்பா, ஏ ஏண்டா ஓவர் டாக்கிங், உடம்புக்கு ஆகாது. வெளியே போ, உள்ளே வெளியே இருந்து உள்ளே போகிறது எல்லாம் அது பாட்டுக்கு காலையில் போய்கிட்டு இருக்கும். நீ ஏன் கவலைப்படுற? உள்ளேருந்து வெளியே வர்றது தான் மனுஷனை. ஆ, உள்ளே தான் அவச்சாரம், வேசித்தனம், களவு, கொலை, மார்க்கபேதம், சண்டை, முறுமுறுப்பு, கசப்பு, விபச்சாரம், எல்லாம் எல்லாம் ஜாதி அது இது என்னென்ன அசிங்கம் இருக்கு அவ்வளோ உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே மட்டும் டபர பரப சந்தர பரபர வரியாந்தர. ஏய், என்ன வெளியே அந்நிய பாஷை, உள்ளெல்லாம் அநியாயம், உள்ளெல்லாம் கலீஜி, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லார் விரட்டி சொல்லுங்கப்பா. சிலது உயிர்ப்பிக்கப்படணும்னா விரட்டி அடிச்சிடணும். வெளியே சோ காட்டுறதெல்லாம் இனி காலெல்லாம் முடிய போகுது. இவர் வெறி இருக்கிறதுல ஈஸி பிரசங்கம் பண்ணுறது, இருக்கிறதுல ஈஸி பாட்டு பாடி ஆராதிக்கிறது, இருக்கிறதுலையே கஷ்டம் ஜபம் பண்ணுறது. பிரசங்கம் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு விளையாட்டு தெரியாது, எல்லோரும் பிரசங்கம் பண்ணிடலாம். ஆமாம், பாட்டு எல்லாம் பாடிடலாம். ஆராதனை என்ன, இளையராஜா என்ன ஆவியை பற்றிட்டு பாடுறாரு, மியூசிக் போடுறாரு, ஏஆர் ரமன் ஆவி, அது வேற ஆவி. கிறிஸ்தவ உலகத்தில் வர்ற பாட்டெல்லாம் என்ன பரிசுத்தாவியால் எழுதுறது நினைக்கிறீங்களா? அவன் சும்மா பாத்ரூமில் உட்காந்துட்டு செல்ஃபோனை பார்த்துட்டு வேற எங்கேயோ பாட்டை கேட்டுட்டு பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறான். பாட்டெல்லாம் பாடுல உபத்திரவத்தில் வந்த பாட்டு போய் இப்போ வந்து தடுக்கி விழுந்தாலே அவங்களுக்கு வேறு மாதிரிலாம் பாட்டு வருது. உட்காந்தா எழுதுனா பாட்டு அதெல்லாம் வராது. அந்த பாட்டெல்லாம் சும்மா சினிமாக்காரனுக்கு தான் வரும், காசுக்காக டியூன் போடுறவனுக்கு தான் வரும். விளங்குதா விளங்கலையா? உங்களுக்கு விளங்காது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விளங்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரை விரட்டணும்? யாரை விரட்டணும்? வெளி வேஷம் போடுற ஆட்களை விரட்டிடணும். சும்மா சோக்காற்ற ஆளை விரட்டிடணும். இனி எழுப்புதலை பார்க்கணும். ஆவியில் உயிர்ப்பிச்சு அடையணும். சபை உயிர்ப்பிக்கப்படணும். ஜபம் மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்றால் தேவையில்லாத பரிசுத்தவான்களை போல தங்களை காட்டிக்கொள்ளுகிறவர்களை, ஜபம் பண்ணுகிறவர்கள் போல காட்டிக்கொள்ளுகிறவர்களை, உபவாசிக்கிற போல காட்டிக்கொள்ளுகிறவர்களை, தங்களை பெரிய நீதிமான் போல தங்களை வெளியரங்கமாய் காட்டிக்கொள்ளுகிற அப்படிப்பட்டவர்களை விரட்டு. ஆமே. சரிப்பா, ஆமென் சொல்லுங்க. விரட்டிடணும். உள்ளே வர ஒட்டாமல் வெளியே போக பண்ணின பின்பு, நீதிமொழிகள் 22:10 வாசித்து பாருங்க என்ன போட்டிருக்கு. ஏதோ போட்டிருக்கீங்களோ, பரியாசக்காரனை துரத்தி விடு, பரியாசக்காரனை துரத்து, அப்பொழுது வாது நீங்கும், வாது நீங்கும். சில நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஊழிய வாழ்க்கை, நோய்வாய்ப்பட்டிருக்கிற திருச்சபை, நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வேண்டுமானால் பரியாசக்காரனை விரட்டு. இல்லையா சொல்லுங்க. பல்ல பல்ல காட்டிக்கிட்டே இருக்கான். அழுகிற ஆம்பளை நம்ப கூடாது, பல்ல காட்டுற பொம்பளை நம்ப கூடாது. சொல்ல மாட்டியல என்ன போங்க. ஃபஸ்ட் செக்ஷனே கொஞ்சம் காரஞ்சாரமாகவே போகுது, என்னன்னே தெரியலையே. ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறாரா? இல்லையிலையா சொல்லுங்க. ஆமாம், பரியாசக்காரனை கடிந்து கொள், பரியாசக்காரனை விரட்டு, துரத்து. பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராத, உட்காராத. சும்மா அன்வான்டா டாக்கிங், அன்வான்டா காசி பேசிக்கிட்டு, அன்வான்டா உட்காந்து பேசிக்கிட்டு, அடுத்தவன் கதை, ஊர் கதை, உலக கதை, அந்த கதை, அந்த ஊழியக்காரன் கதை, இந்த ஊழியக்காரன் கதை, இந்த விசுவாசி கதை, அந்த விசுவாசி கதைன்னு உட்காந்து அடுத்த காரியத்தை என்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டிங்களோ, ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் விரட்டப்பட வேண்டிய ஆள், துரத்தப்பட வேண்டிய ஆள். உங்களால் உயிர் மீச்சு அடைய முடியாது, எழுப்புதலை பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட நபரை விட்டு விலகு, விலகு.
துரத்திடணும். ஆமென் சொல்லுங்க. ஆம். யோசுவா 15:14, யோசுவா 16:10, யோசுவா 17:12-18. இந்த மூன்று வேத பகுதியை வாசித்து பாருங்க. யோசுவா 15:14 வேதம் சொல்லுகிறது, காலேப் மூன்று பராக்கிரமசாலிகளை துரத்தினான். ஆண்டவர் கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன், நீ தான் பங்கிட்டு கொடுப்பான். யோசுவாட்ட சொன்னது போல கர்த்தர் யோசுவாவை கொண்டு பங்கிட்டு கொடுத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உள்ள நீங்க சுதந்தரித்ததற்கு பின்பாக சத்துரு உள்ள இருக்கக்கூடாது, சத்துருவை நீ துரத்திடணும். அப்ப யோசுவா சொல்லி அனுப்புகிறான். அதே போல காலை அந்த பட்டணத்தை சுதந்தரிக்க போகும்போது அங்கே மூன்று பராக்கிரமசாலிகளை துரத்தி விட்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. மூணு பராக்கிரமசாலியை யார் துரத்தினா? காலே. மூணு பராக்கிரமசாலியை காலே துரத்தினான். அதை பின்னாடி சொல்றேன் ஏன் அவன் துரத்தினான்ட்டு. 16:10 பாருங்க. 16:10 வேதம் சொல்லுகிறது, எப்ராயிம் புத்திரரால துரத்தி விட முடியவில்லை, துரத்தி விடவில்லை. ஏன் துரத்தி விடல? ஏன் துரத்து விடல? ஏன் வெளியே விரட்டல? ஆண்டவர் சொன்னான், நீ கானானுக்குள்ள நுழைந்து சத்துருவை துரத்தி விட்டுறணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உடனே காலேப் உள்ள நுழைஞ்சான், சத்துருவின் மூணு பராக்கிரமசாலியை துரத்தி விட்டான். நான் சுதந்திரிக்கணும்னா தேசத்தை, நான் ஜபத்தை சுதந்திரிக்கணும்னா, என் குடும்பத்தை சுதந்திரிக்கணும்னா, என் பட்டணத்தை சுதந்திரிக்கணும்னா, என் கிராமத்தை சுதந்திரிக்கணும்னா, என் குடும்பத்தை சுதந்திரிக்கணும்னா, இந்த தேசத்துல எழுப்புதல பார்க்கணும்னா சத்துருவை விரட்டி ஆகணும். ஆமென். ஆனா வேதம் சொல்லுகிறது, எப்ராயிமர் துரத்தி விடவில்லை. ஏன்பா துரத்தி விடவில்லை? அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பகுதி கட்டுகிறவனாய் இருந்தான். யாரு எப்ராயிம்? ஏன் துரத்தி விடல? பகுதி கட்டுகிறவன். யார் பகுதி கட்டுவார்? சோம்பேறி பகுதி கட்டுவான். யார் பகுதி கட்டுவா சொல்லுங்க? சோம்பேறி தான் பகுதி கட்டுவான். ஆமாம், உள்ளே போய் துரத்தி விட சொன்னால் கானானியரையும் எபூசியரையும் ஏனோக்கியரையும் எல்லாரையும் உள்ளே உட்கார வச்சு இவனுக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்க வைக்கிறான். யாரை கூட வச்சுருக்கணும்னு உனக்கு கூறு வேண்டாம். சோம்பேறி, சோம்பேறி பகுதி கட்டுவான். இவன் செய்ய மாட்டான், அடுத்தவனை செய்ய வைப்பான். இவன் செய்ய மாட்டான், ஜெபம் பண்ண மாட்டான், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கம்மா. இவன் ஒரு காரியத்திலும் ஒன்றும் கிடையாது, மற்றவங்கள சொல்லி சொல்லி விடுறது. இவன் ஒரு காரியத்தையும் செய்கிறது இல்லை. எப்ராயிமர் சோம்பேறி. சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான். சோம்பேறி வெளியில் சிங்கம் இருக்கு, வீதியில் சிங்கம் இருக்கு என்று சொல்லுவான். சோம்பேறி கலசத்தில் கையை வச்சுட்டு வாய்க்கு கொண்டு போக மாட்டான். சோம்பேறி கதவு நிலைகளில் ஆடுகிறது போல படுக்கையில் ஆடிக்கொண்டிருப்பான். சோம்பேறியின் வயல் வழியாய் போய் பார்த்தேன், அது காஞ்சொறிகளும் முச்சரடிகளும் ஆயிருந்தது. சோம்பேறி, நீ விரும்பி ஒன்றும் பரமாட்டாய். ஏன் இன்னைக்கு உயிர்ப்பிக்க முடியல தெரியுமா? சோம்பேறி. சோம்பேறி எழுப்புதலை பார்க்கவே முடியாது. எங்களை தனியாக கூட்டு கேளுங்க, தூக்கம்லாம் கொஞ்சமாக தான் இருக்குது. என்ன செய்ய? வேறு வழி கிடையாது. எங்களை கர்த்தர் அந்த டிசைன் பண்ணிட்டார்னா வேறு வழி கிடையாது. தேவ ஜனமே, நீங்கள் தேவ ஜனத்தில் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு ஆவியில் தாகம் தீர்க்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் என்னைக்கு ஞானசான் எடுத்து அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்களோ அன்றைக்கே தேவ ஜனமே நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ உலகத்தில் கால் எடுத்து வைத்த அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டு விரட்டிடணும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காலையில் எக்ஸாமுக்குன்னா எழும்ப முடியுது காலையில்? அதிகாலை உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. 7 மணி 8 மணிக்கு இந்த பாட்டை பாடப்படாது. ஆமென் சொல்லுங்க. என்ன காலையில் எழும்புறதே கிடையாது, பாதி குரூப். ஆமென் சொல்லுங்க. சோம்பேறி, சோம்பேறி உயிர்ப்பிக்கப்படவே முடியாது. செப வாழ்க்கை உங்களுக்கு மறுரூபமாகணுமா? சோம்பேறித்தனத்தை விட்டுறணும். முதல்ல கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவா. அதுக்கு தான் உங்களை கூட்டு வந்திருக்கிறார். இழந்து போனதெல்லாம் கர்த்தர் உயிர்ப்பிப்பா. ஆனால் துரத்திடணும். ஆமென் சொல்லுங்க. என்னதை துரத்தணும்? பரியாசக்காரனை துரத்திடணும், சோம்பேறியை துரத்திடணும். சோம்பேறிக்காரனோட தோழன் ஆகாதீங்க, கூடயே நடக்காதீங்க கைகோர்த்து. ஒரு நாளும் கிடையாது, படுத்துக்கிட்டே கிடப்பான், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், அற வண்டி மாதிரி.
இந்த ஆளுக்கு கூடலாம் சேரக்கூடாது. ஆமின்னு சொல்லுங்க. ஆமா, செப வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து தான் இருக்கும். ஆமேன். வெளியே விரட்டி அடித்த பின்பு 17:12 பாருங்க, 18 வரைக்கும், மனாசே புத்திரரால் துரத்தி விட கூடாமல் போயிற்று. ஏன்பா துரத்தி விட கூடாமல் போயிற்று? ஏன் துரத்தி விட கூடாமல் போயிற்று? எதனால? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களே போய் மரத்தை வெட்டுங்கடா, நீங்களே இடத்த சுதந்திரிச்சுக்கோங்கடான்னு சொன்னா, இவனும் பகுதி கட்டுகிறவனாய் இருந்தான். பகுதி கட்டுகிறவனாய் மாத்திரம் அல்ல, இன்னொன்னு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பெரிய இரும்பு ரதங்கள், இருப்பு கருவிகள், பெரிய பெரிய பட்டயங்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பெரிய பெரிய ஆளா இருக்கிறான்னு சொல்லி சத்ருவை பத்தியே பெருமை பாராட்டி, மேன்மை பாராட்டி பேசிட்டு இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. விரட்டிடணும். நம்ம ஆட்கை நம்ம கூட இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை பற்றி பேசுகிறத விட்டுட்டு, எனக்கு இதனால தான் பிரதர் ஒரே சத்துருவின் போராட்டமாக இருக்குது, அதனால தான் என்னால் ஜெபிக்கவே முடியல. என்ன போராட்டம்? சத்துருவின் போராட்டம். என்ன போராட்டம் சொல்லுங்க? சத்துருவின். இ பாருங்க, பேயை நீங்கள் எதுக்குமே இழுக்காதீங்க, அவன் ரொம்ப நல்ல பையன். சீரியஸாக சொல்கிறேன், உங்களெல்லாம் பாதி பேரை சர்ச்சைக்கு கூட்டு வந்ததுக்கு அவனுக்கு தான் மிகப்பெரிய பங்கே அவன்கிட்ட தான் இருக்கு. நீங்கள் செய்யாத அநேக டியூட்டியை அவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆமென் சொல்லுங்க. கேளுங்க, பல பேர்கிட்ட கேளுங்க, பேய் என்ன அங்கே போட்டு தள்ளிச்சு, அதனால சர்ச்சுக்கு ஓடி வந்தேன், பாஸ்டர் ஜோபனார் போயிருச்சு, கூட்டு வந்தது யாரு? பக்கத்தில் உள்ளங்கிட்ட கேளுங்க, நீங்கள் உங்களை யார் கூட்டு வந்தார்? கரெக்டா இல்லையா? ஒரு ஒரு குத்து, ஒரு ஒரு போராட்டம், ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு பிசாசு கிரிய, அப்படி இப்படின்னு வந்த பிறகு டக்குன்னு நேரம் எங்கே தான் வருவீங்க? அவன் நல்ல வேலை பார்க்கான், உங்களை தவிர அவன் நல்ல வேலை தான் பார்ப்பான். அடிக்கடி நீங்கள் அவனை இழுக்கக்கூடாது. அவன் அவன் பாட்டுக்கு அவன் டியூட்டியை பண்ணிட்டு, நம்ம பாட்டுக்கு நம்ம டியூட்டியை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அவனை பற்றி பேசவே தேவையில்லை, நம்ம அப்பாவை பற்றி பேசிக்கிட்டே இருங்க, அவரை உயர்த்தி கொண்டே இருங்க. அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவ, எனக்காக செங்கடலை பிளந்தவ, எரிகோவை விளத்தள்ளினவ, வனாந்தரத்தில் வழி உண்டாக்குனவ, யோர்தானை பிரித்தவ, ஓ அற்புத அடையாளங்களை செய்தவ, ஓங்கி பொய்த்தினாலும் பலத்த கைகளினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு புறப்பட பண்ணினவ, ஓ மன்னாவினால் போஷித்தவர், காடையினாலே போஷித்தவர், கண்மலையில் நீரூற்று உண்டாக்குனவர், மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற பண்ணினவர், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறவர், கழுக போல சுமக்கிறவர், அவனை பத்தி பேசுறதுக்கு நமக்கு இங்க வேலையே. எப்ராயிமர் செஞ்சது, மனாசே புத்திரர் செஞ்சதுன்னு, அவர்கள் கையில் இருப்பிரதங்கள் இருக்கிறது, அவர்கள் கையில் ஆட்சி இருக்கிறது, அவர்கள் கையில் பிரதமர் இருக்கிறார். யார் இருந்துட்டு இருந்தால் நமக்கு என்ன? என் கூட இருக்கிறவர் ஒரு பெரியவர் இருக்கிறாரே. I don't bother about anything. முன்னாடி வருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. எதை கண்டும் நான் பயப்பட, எதை கண்டும் நான் அஞ்சிடேன். எனக்கு லூக்கா 19:28 ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அதுக்கு முந்தின பகுதியில் தான் இயேசு சீஷர்களை அழைத்து சொல்லுகிறார், நான் எருசலேமில் மனுஷகுமாரன் பாடுபடவும் அங்கே பிரதான ஆசாரியர்கள் கையிலும் பாவிகள் கையிலும் ஒப்புக் கொடுக்கப்படுகிற நேரம் வருகிறது, மனுஷகுமாரன் சிலுவையில் அடையப்பட போகிறார், முள்முடி சூட்டப்பட போகிறார், விழாவில் குத்தப்பட போகிறார், இதெல்லாம் நடக்க போகிறது, மனுஷகுமாரன் தூக்கி போடப்பட போகிறார், இப்படி மூன்றாம் நாள் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி அவர் பரத்துக்கு ஏற வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி அவருடைய பாடு மரணங்களை குறித்த காரியத்தை சீஷர்களிடத்தில் சொல்றார். அவர் சொல்லி முடித்த பின்பு, எனக்கு அதான் வார்த்தை ரொம்ப பிடிச்சது, அவர் சொல்லி முடித்த பின்பு எருசலேமுக்கு முந்தி நடந்து போனார். கை தட்டுங்க. நம்ம ஆளு, நம்ம அப்பா நமக்கு முன்னாடி போறவர்
உபத்திரம் அங்க இருக்கு, சிலுவை இருக்கு, பாடு இருக்கு, போராட்டம் இருக்கு, மரணம் இருக்கு, ஓ அந்தகாரங்கள் இருக்கிறது, இருள் சூழ போகிறது, மனுஷன் எழும்ப போகிறான், காரி துப்ப போகிறான், அடிக்க போகிறான், முள்முடி வைக்கப்பட்டிருக்கிறது, விழாவில் குத்தப்பட போகிறான், ஆணி அடிய போகிறது, எல்லாம் நடக்க போகிறது. ஐ டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். அதற்காகத்தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இயேசு அறிந்திருந்த போதிலும் எருசலேமுக்கு முந்தி எப்படி எப்படி முந்தி நடந்து போனார். போனோம், பயப்படுற கூட்டம் அல்ல, சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். விரட்டிடணும், ஆமென் சொல்லுங்க. பயத்தை நடுக்கத்தை இந்த இதெல்லாம் விரட்டிடணும், பயப்படக்கூடாது. எதை கண்டும் பயப்படாத ஒரு கூட்டத்தை தான் கர்த்தர் தேவைப்படுகிறது. இவருங்க தாவீதின் சேனையில் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், பலவீனப்பட்டவர்கள், 1 Samuel 20:4 வாசிச்சா, தாவீதின் சேனையில் கூட வந்து சேர்ந்தவர்கள் அவர்கள் தான் இருந்தாங்க. அந்த 600 பேர் தான் கூட இருந்தாங்க. 1 Samuel 30 தெற்கு திசைமையில் அவர் அமலைக்கேர் வந்து அவர் எல்லாவற்றையும், மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள். சிறைப்பட்டு கொண்டு போனதில் 600 பேர் வந்ததில் 400 பேர் தான் வந்தால் 200 பேர் விடாய்த்து போயிட்டான். 400 பேர யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் சிறியதிலும் பெரியதிலும் ஒன்று குறையாதபடிக்கு தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். வேதம் சொல்கிறது, திருப்பி கொண்டு வரும்போதே அந்த 400 பேர் சொல்றான், ஒரு பயலுக்கும் பங்கு கொடுக்கக்கூடாது. ஆமாம், 400 பேரும் சொல்கிறான், ஆனால் தாவீது சொல்லுகிறான், எல்லாம் தாவீதும் கொள்ளை, தாவீதும் கொள்ளைன்னு சந்தோஷம் இருக்குது, ஆனால் யாருக்கும் ஷேர் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவொடனே தாவீது சொல்கிறான், நோ நோ நோ, ரஸ்து கலண்டையில் நின்றவனுக்கு சரிசமமாக பங்கு கொடுக்க படும், எல்லாவனுக்கு சரிசமமாக கொடுக்கப்படும். அதே போல் வராத 200 பேருக்கும் பங்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் தாவீது சிங்காசனத்தில் உட்காரவே இல்லை, வனாந்தரத்தில் தான் அலைந்து கொண்டே இருந்தான். 1 Samuel 16 சகோதரர்களுக்கு முன்பாக அபிஷேகம், 2 Samuel 1 சத்துருக்களுக்கு முன்பாக அபிஷேகம், 2 Samuel 5 சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாக அபிஷேகம், ஆசாரி அபிஷேகம், ராஜா அபிஷேகம், அங்க தீர்க்கதரிசியின் அபிஷேகம், கடைசியா தான் ராஜாவின் அபிஷேகம் அவனுக்கு வருது. ஆண்டவர் கொடுத்துட்டாலும் எங்க தான் இருந்தான், எங்க தான் இருந்தான், கேட்கல, எங்க இருந்தான், வனாந்தரத்தில் இருந்தானே தெரிய, சமஸ்த இஸ்ரவேல ராஜாவும் ஆக முடியல, விரட்டிகிட்டே இருக்கான், இவன் ஓடிக்கிட்டே தான் இருக்கான் கடைசி வரைக்கும். சமஸ்த இஸ்ரவேல ராஜாவாக மாறணும்னா என்ன செய்யணும்னா, வேதம் சொல்லுகிறது, கடன்பட்ட, ஒடுக்கப்பட்ட, முறுமுறுக்கிற, பலவீனப்பட்டவர்கள் சேனையில் இருந்தால் ஒரு கதையும் நடக்காது. இவர்களை வச்சு ஜெயம் பெறது போல இருக்கலாம், திருப்பி கொள்வது போல இருக்கலாம், ஆனால் சிங்காசனத்தில் உட்கார முடியாது. சபை நடக்கிறது போல இருக்கும், ஆமாம், ஊழியம் நடக்கிறது போல இருக்கும், ஆத்மா வர்றது போல இருக்கும், ஏதோ பெரிய 2-3 அற்புதங்கள் நடந்தது போல இருக்கும், ஆனா எழுப்புதலை சபையில பார்க்க முடியாது, சிங்காசனத்தில் இயேசு உட்கார முடியாது. உட்கார வைக்கணும்னா 1 Nagamathin புத்தகம் 12:4 வாசித்து பாருங்க, தாவீதின் சேனையில், கர்த்தருடைய சேனையில, தாவீதின் சேனையில் நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்கிறவர்கள் அவனோடு வந்த சேர்ந்தபடியால் அவன் சேனை தேவ சேனையை போல பெரிய சேனையாய் மாறியது. அவன் கூட ஒடுக்கப்பட்ட, கடன்பட்ட, முறுமுறுக்கிற, பலவீனப்பட்டவர்கள் இல்லை. இப்போ எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? பரிசை ஈட்டி பிடித்தவர்கள், வில்லம்பு எய்கிறவர்கள், வலது இடதுகை ஆட்டமுடையவர்கள், சிங்க முகம் போன்றவர்கள், வெளிமானின் வேகத்தை போல ஓடுகிறவர்கள், அணி அணியாய் புறப்படுகிறவர்கள், அணி அணியாய் தங்களை காத்துக் கொள்ளுகிறவர்கள், ஓ சமூகத்தில் முன்பாக நின்று ஓடுகிறவர்கள், காலாகாலத்துக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள், காலாகாலத்துக்கு அந்த ஆலோசனையை கேட்கிறவர்கள், ஆர்டினரி பீப்புள் கிடையாது. ஆமாம், இந்த முறுமுறுக்கிறவன் பங்கு கிடையாதுன்னு சொல்கிற ஆளெல்லாம் விரட்டிடணும். ஏ என்ன சொல்லுங்கோ சத்தம்மா, இல்லை உங்களுக்குலாம் சொல்ல மாட்டீங்கள, ஏனையா வாலி பிள்ளைலாம் வெக்கப்படுறீங்களா? வெக்கப்படுறவெல்லாம் விரட்டிடணும். நமக்கு என்னங்க வெக்கம், நமக்கு என்னங்க சூடு சொரணை எதுவும் இருக்கா? கிறிஸ்தவனுக்கு முதல்ல சாக வேண்டியதே அதுதான், சூடு சொரணை வெக்கம் மானம் ஒன்றும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இது என்ன அல்லேலூயா? ஸ்டெயில் அல்லேலூயா, ஸ்டெயில் கைத்தட்டெல்லாம் நமக்கு இங்கே ஆகாது. எழுப்புதலில் உயிர்ப்பிக்கப்படணும்னா வெக்கங்கிறதே தூக்கி தூரப்பட்டுடணும். நல்லா வாலி பிள்ளையெல்லாம் நல்ல சத்தமாக சொல்லணும், 3 நாளில் உயிர் மீச்சு அடைஞ்சு தான் இந்த இடத்த விட்டு புறப்பட்டு போகணும். நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். கை எப்படி தட்டணும்? தூக்கி தட்டு.
மடியில வச்சு கை தட்ட கூடாது. இயேசுவுக்கு கை தட்டணும், ராஜாவுக்கு கை தட்டணும். ராஜாதி ராஜாவுக்கு, கத்தாதி கத்தருக்கு, ராஜ்யங்களை ஆளுகிறவருக்கு, ராஜரீகம் பண்ணுகிறவருக்கு, இஸ்ரவேலின் ஜெயபலமானவருக்கு, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கத்தருக்கு கை தட்டி ஆமே. பயப்படுற ஆளெல்லாம் நோட்டிருங்க, கோபப்படுற ஆள் கோபக்காரனோடு தோழன் ஆகாதே. கோபப்படுற ஆளெல்லாம் நோட்டிருங்க. வெளியே பரிசுத்தவன் மாதிரி தங்களை காட்டிக்கொள்கிறவள தூக்கிடணும். லோத்துவை விட்டு ஆபிரகாம் பிரிந்த பின்பு கத்தர் ஆபிரகாமை கண்களை ஏறெடுக்க சொல்லி வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பா, நீ பார்க்கிற பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்து என்று ஆதியாகமம் 13:14 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. லோத்துவை விட்டு பிரிந்த பின்புதான் கத்தர் ஆபிரகாமை கண்களை ஏறெடுக்க சொல்லி 4 திசையின் ஆசீர்வாதம் கொடுத்தா. உங்களுக்கு 4 திசையின் ஆசீர்வாதம் வேணுமா? லோத்து ஆவியெல்லாம் விட்டுறணும். பிரிந்து போகிற ஆவி, சுய இச்சையின்படி நடக்கிற ஆவி, அழைப்பே இல்லாத ஆவி, அழைப்பே இல்லாத ஆவி லோத்தின் ஆவி, உலகத்தில் உலகத்தில் உள்ளவைகள் மீது நோக்கமாக இருக்கிற ஆவி, இச்சையின் ஆவி, அழைக்கப்படாதவன், உடனடி தீர்வை விரும்புகிறவன், பொல்லாத ஆவி லோத்துவை விட்டு விரட்டிடும். லோத்து கூட நடந்தால் தரிசனமே போயிடும். லோத்து கூட நடந்தால் சுதந்திரிக்கவே முடியாது. லோத்து கூட இருந்தால் உயிர்ப்பிக்கிற அனுபவமே இருக்காது. சும்மா நடக்கிற மாதிரி இருக்கும். சில பரிசுத்தவான்களை, சில பரிசுத்தவான்களின் வேஷம் தரிக்கிற குள்ளநெறி கூட்டங்கள், உல சிறுநெறியின் கூட்டங்கள், சபைக்குள்ள ஒளிந்திருக்கிற சில பொல்லாத ஆவியின் வல்லமைகளை இந்த காலை வேளையில் விரட்ட பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. ஐயோ, ஒரு 5 நிமிஷம் ஜோமன்னும் போது ஆவியான தூடுறார, ஜோமன் இல்லாமா அவர் ரெடி டு ப்ரே, நல்லா போராடி ஜெபிக்கணும், பொல்லாத ஆவியெல்லாம் இப்போ வெளியே போகணும். ஆமென் சொல்லுங்க. எழுப்புதலுக்கு ஜபத்துக்கு தடையாக நிற்கிற சோம்பேறித்தனத்தின் ஆவி ப்ரேயர் அப்படின்னா முட்டியை போட்டுடணும். ஆமென் சொல்லுங்க. டபா 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 தன நபரபா சந்தரா பலாதனா கடா ரிகடதனா ரிகடதியம் தரடதரதபௌ சதிரிலிதியம் தரடதனா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஆமே, விரட்டிடணும் 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 விரட்டிடணும். சந்தேகத்தின் ஆவி, ஓ சந்தேகத்தின் ஆவி, கசப்பின் ஆவி, வைராக்கியத்தின் ஆவி, பொல்லாத சத்ருவின் வல்லமைகளை இந்த பகல் வேளையில விரட்டுங்க விரட்டுங்க. சோம்பேறித்தனத்தின் ஆவி, அவிசுவாசத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, ஓ பயத்தின் ஆவி, போராட்டம் பாடுகளை கண்ட உடனே ஓடுற ஆவி, எல்லாம் வெளியேறு வெளியேறு, சபையை விட்டு வெளியேறு, எங்க குடும்பத்தை விட்டு வெளியேறு வெளியேறு. யூ ஹேவ் நோ அத்தாரிட்டி, யூ ஹேவ் நோ பவர். போல வேஷம் போட்டு திரிகிற ஜெபிக்கிறவன் போல வேஷம் போட்டு திரிகிற, ஓ ஓ ஆவியில் அந்நிய மாசம் பேசுகிறது போல வேஷம் போட்டு திரிகிற, வெளிப்பாடு வருகிறது போல வேஷம் போட்டு திரிகிற, தன்னையும் ஊழியக்காரன் என்று, தன்னையும் அன்னையும், தன்னையும் ஜப வீரன் என்று, தன்னையும் ஆராதனை வீரன் என்று, தன்னையும் ஊழியக்காரன் என்று காண்பிக்கிற பொல்லாத ஆவி வெளியேறு. உனக்குள்ள வாக்குவாதம் உண்டு, உனக்குள்ள இச்சையின் ஆவி உண்டு, உனக்குள்ள வச்சார ஆவி உண்டு, உனக்குள்ள வாக்குவாதம் உண்டு, உனக்கு அழைப்பே இல்லையே, உனக்கு அழைப்பே இல்லையே, வெளியேறு வெளியேறு. ஆவியானவர் சபையிலே உலாவுவீராக, தேவ மகிமை சபையை நிரப்புவதாக, தேவ பிரசன்னம் சபைகளை மூடுவதாக, எல்லாம் மாய்மால ஆவிகள் நாமத்தினாலே கடிந்து கொள்ளப்படுவதாக. ஆவியானவரே, ஆவியானவரே சபையின் மேல உலாவுவீர், ஜெபிங்க. சுத்திகரிக்கப்படுவார்.
அதெல்லாம் இன்னைக்கு விரட்டிடணும். அப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் தேவனோட நெருங்கி மனவாளன் மனவாட்டி இசைந்து இருக்கிற ஒரு அனுபவம், நெருங்கி இருக்கிற உறவு. ஆமென். ஆமாம், அப்படி இருக்கணும். ஜபத்தில் சில காரியங்கள் உங்களால் பல பேரால், ஆமாம், பிரவீன் பாஸ் ஜெபித்துட்டு இருக்கும்போது ஆவியில் எனக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், பல பேரால் ஜப வாழ்க்கை கண்டினியூட்டி இல்லை, ஜபத்தில் நிற்க முடியல. பல பேர் இந்த இடத்துல உங்கள் ஜப வாழ்க்கை தோல்வியில் தான் நிற்கிது. பல பேருடைய ஜப வாழ்க்கை, பல பேருடைய பரிசுத்த வாழ்க்கை தோல்வியில் இருக்குது. ஆமாம், இப்போ எனக்கு ஒன்று, ஆமாம், உண்மையாக ஜெபிக்கணும், உண்மையாக எனக்கு திரும்ப அந்த ஆவி வேணும்னா விரட்டிடணும்ல, விரட்டினா தானே கிடைக்கும். அப்படியே நீங்க சஸ்டெயின் பண்ணிட்டு இதை உங்களை வாயை திறந்து அறிக்கை பண்ணாம விட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் திரும்ப தர மாட்டாரு, அது வந்து கிடைக்காது, அப்படியே தான் போயிட்டே இருப்பீங்க. ஒருவேளை அது வேணும்னு சொன்னா கண்ணை
மூடுங்க. எல்லாரும் க்ளோஸ் யுவர் ஐஸ். யூ மஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். நீ கண்டிப்பா கண்ணை தரக்கூடாது. உண்மையா உண்மையா ஆண்டவரை சொல்லணும். உண்மையா கையை உயர்த்தி காமிக்கணும். நாங்க ஊழியக்காரங்க உங்க மேல இப்ப தலையில கை என்னன்னு தெரியல. ஆவியான டக்குன்னு டைரக்ஷனை மாத்திர. ஆமா, உங்க உண்மையா கேட்கணும். ஆண்டவரே, நான் இதுல உண்மையா விழுந்துதான் கிடக்குறேன், எனக்கு விரட்டி ஆகணும். நம்ம இருங்க, நம்ம எல்லாம் ஆவியானர் பெற்றாலும் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானர் இருந்தாலும் பிசாசின் கிரியை அங்கங்க ஒட்டி இருக்கும். அதை அப்பப்ப விரட்டிக்கிட்டே இருக்கணும், விரட்டிக்கிட்டே இருக்கணும். சில காரியங்களை அடிச்சு அடிச்சு அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அவிசுவாசம், சந்தேகம், பயம், சில இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். ஆண்டவரே, எனக்குள்ள அப்படிப்பட்ட காரியம் இருக்கு, என்னால கண்டினியூவா ஜபம் பண்ண முடியல, கண்டினியூவா ஜபத்துல தரித்திருக்க முடியல, தேவ சமூகத்துல நிக்க முடியல, உயிர்ப்பிக்கிற அனுபவம் எனக்குள்ள இல்ல. என் ஆவி செத்து போய் தான் இருக்கு, என் ஆவி விழுந்து போய் தான் இருக்கு. ஜபாவி, பரிசுத்தாவி, பரிசுத்தத்தின் ஆவி, பரிசுத்தமா வாழணும் நினைக்கிற முடியல, சில காரியத்துல விழுந்துதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, ஆல்மோஸ்ட் 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 ஜெபம் பண்றீங்களா? ஆமா, இங்க கேளுங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவங்க உங்களை நிரப்ப போகிறான். நமக்குள்ள இனிமே வர செக்ஷன் எல்லாம் நீங்க கேட்க கேட்கணும்னா சில காரியெல்லாம் நம்மளை விட்டு விடுதலை ஆகணும். ஒரு சின்ன டெலிவரன்ஸ் தேவை, ஒரு விடுதலை தேவை. எத்தனை பேருக்கு அந்த விடுதலை தேவை? எத்தனை பேருக்கு விடுதலை? வாஞ்சையா கேட்கணும். நல்லா முழங்கால ஜெபம் பண்ணுங்க. நாங்க வர்றதுக்கு இடம் கொடுங்க. இப்பயே பரிசுத்தாவின் வல்லமை உங்களை தொடவும். உங்க முன்னாடி இருக்கிற பைபிளை கொஞ்சம் நோட்டிக்கணும். நெருக்கமா வச்சுக்கோங்க, சைடில் வச்சுக்கோங்க, சைடில் வைங்க. உங்க பைபிள்லாம் சைடில் வைங்க. கொஞ்சம் கேப்பை கொடுங்க. பிரதர்ஸ் முன்னாடி வாங்க. பிரதர்ஸ் முழங்கால் போட முன்னாடி வாங்க. ஆமே, ஆமாம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குள்ளே இந்த போராட்டம் இருக்குது. கண்டினியூ ப்ரேயர் லைஃப் இல்லை, கண்டினியூ ஒரு பரிசுத்தத்தின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல விழுந்து கிடக்கிற அந்த விடுதலை இல்லாத ஒரு ஜீவியம். கமான் கமான் கமான். இயேசுவின் நாமத்தில் நான் ஜபத்தை நடத்துகிறேன். நானும் உள்ளே வருவேன். ரீபாலபதியம் தரடதர லகதியம் தராடதனா ரபலபதியம் தரடதரிலி விரிபாக்கபா உடகதரிலதியம் தரடதரிலிவி சந்துநாடதனா மம ஹடதனா ஹடதயம் தரேகதரிலிவி. ஜபிக்க ஆரம்பிச்சிடணும், ஜபிக்க ஆரம்பிச்சிடணும், ஜபிக்க ஆரம்பிச்சிடணும், ஜபிக்க ஆரம்பிச்சிடணும், ஜபிக்க ஆரம்பிச்சிடணும். ஜபம் ஜபம் ஜபிக்க 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 ஆரம்பிச்சிடணும். இப்போ யூ நீட் சம் டெலிவரன்ஸ். செல்வம் வா, உள்ளவா, உள்ளவா. ஜோமன் ஜோமன் ஜோமன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபா பாபா ஷேகே லேமே கோதரோ. கம் 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 கம். விசுவாசோட கேட்கணும், வாயை திறந்து கேட்கணும். வழக்கத்தின்படி ஜெபம் இருக்க கூடாது, வழக்கத்தின்படி அந்நிய வாசம் இருக்க கூடாது, வழக்கத்தின்படி கத்தட கேட்க கூடாது. எனக்குள்ள ஒரு ஆவி போராடுகிறது, எனக்குள்ள அந்த ஆவி என்னை தடை பண்ணுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப விடாதபடி சில ஆவி இப்பொழுது இயேசுவின் நாமத்துல வெளியேறுவதாக, 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 வெளியேறுவதாக. பொல்லாத ஆவியே, பொல்லாத வல்லமையே. You have no power, you have no authority, you have no power. Rabbaba shaka tata kala bas. செபிக்கணும். பாலி பிள்ளைங்களை விடக்கூடாது, விடக்கூடாது, விடக்கூடாது. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற இந்த பலவீனத்தின் ஆவி இந்த கேம்ப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியேறிடு, வெளியேறு. அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, சிறை இருக்க பண்ணியிருக்கிற பொல்லாத வல்லமையே, இன்டர்நெட்ல உன அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத ஆவி, இன்டர்நெட்ல உன அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத ஆவி வெளியேறு. வேதத்தை கையில தூக்குன தூக்கம், வேதத்தை சுமக்க விடாதபடி பலவீனம், சோம்பேறி, முழங்கால் போட விடாதபடி போராடுகிற பொல்லாத ஆவி வெளியேறு, வெளியேறு. கேட்கணும் பிள்ளைகள், கேட்கணும், வாயை திறக்கணும். விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த கேம்ப்ல இந்த ஆரம்ப நேரத்திலேயே
இவர்கள் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி, பல மகிமையை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஜபத்தின் வல்லமையை பார்க்கறதுக்கு முன்னாடி, அதை பெற்றுக் கொள்றதுக்கு முன்னாடி, இப்பொழுதே மாம்சத்துல ஒரு விடுதலை, ஆவியில ஒரு விடுதலை, உலகத்துல போராடுகிற அந்த வல்லமையிலிருந்து ஒரு விடுதலை, சத்துருவின் வல்லமை இப்பொழுதே உடைக்கப்படுவதாக, கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் தெரிபடுவதாக, விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில், துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில், உள்ள வரக்கூடாது. சபைக்குள்ள அவனுக்கு அதிகாரம் இல்லை, ஊழியத்துக்குள்ள அவனுக்கு அதிகாரம் இல்லை, ஊழியக்காரன் வாழ்க்கைக்குள்ள அவனுக்கு அதிகாரம் இல்லை, ஊழியக்காரன் குடும்பத்துக்குள்ள அவனுக்கு அதிகாரம் இல்லை. பொல்லாதாவி விசுவாச குடும்பத்துக்குள்ள அவனுக்கு அதிகாரம் இல்லை, வெளியேறு. மனமடிவாக்குகிற பொல்லாத ஆவி, உன் நரம்புகள் உலர்ந்து போன, உன் எலும்புகள் உலர்ந்து போன, உலர்ந்து போன உன் சதைகள், உலர்ந்து போன உன் தோள்கள், உலர்ந்து போன உன் ஆவிக்குரிய அனுபவங்கள், உலர்ந்து போன ஜப ஆவி, உலர்ந்து போன அந்நிய பாஷைகள், உலர்ந்து போய் உலர்ந்து போன முழங்கால்கள் திடப்படுவதாக, தள்ளாடுகிற முழங்கால் பலனடைவதாக, பலனடைவதாக, பலனடைவதாக. சிலதை விரட்டாம ஜபம் பண்ண முடியாது, சிலதை விரட்டி அடிக்காம ஜபிக்க முடியாது. முதல்ல பேதுரு, நீ மேல் வீட்டறையில ஏறி முதல்ல தேவையில்லாத ஆளை வெறிய அனுப்பு, அனுப்பு. இயேசு செய்ததை இன்றைக்கு செய்வோம், வெளி அனுப்பு. பொல்லாத வல்லமைகள், பொல்லாத மாம்ச போராட்டங்கள், பிசாசின் சத்துருவின் எல்லைகளை பெரிதாய் பேசுகிறவனை வெளியெடுப்பு. காலே பராக்கிரமசாலிகளை துரத்தினான், ஏன் தெரியுமா?
அவனுக்குள்ள அபிஷேகம் சஸ்டைனா இருந்துச்சு. 40 வயசுல இருந்த அந்த அபிஷேகம் 80 வயசுலயும் தொடர்ந்து இருந்தது. அப்படி இல்லாததுனாலதான் உங்களால துரத்த முடியல. ஏத்தம் இறக்கம் இறக்கம் ஏத்தம், ஒரு நாள் அபிஷேகம் இன்னொரு தோல்வி, ஒரு நாள் ஜபம் இன்னொரு நாள் ஜபம் இல்ல, இன்னொரு நாள் வேத வாசிப்பு, இன்னொரு நாள் பைபிள் இல்ல, இன்னொரு நாள் சபை, இன்னொரு நாள் சபை இல்ல. மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், எப்போது ஆவிக்குரிய அனுபவம் உள்ள ஒரு மனுஷன் காலே அந்த அபிஷேகம் இப்பொழுது எங்க குடும்பத்தை, இந்த சபையை, இந்த பிள்ளைகளை, இன்னைக்கு பெற்ற ஜபாவி, இன்னைக்கு பெற்ற அபிஷேகம், இன்னைக்கு பெற்ற வல்லமை, இன்னைக்கு பெற்ற கிருபை, இன்னைக்கு பெற்ற வல்லமை, இன்னைக்கு பெற்ற கிருபை சஸ்டைனாவதாக, 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 சஸ்டைனாவதாக. In Jesus' name. குட்டி பிள்ளைங்களாம் கேளுங்க, தம்பிமாரெல்லாம் கேளுங்க, தங்கச்சிமாரெல்லாம் கேளுங்க, என் பிள்ளைகள்லாம் கேளு, மகா கேளு, மகனை கேளு, சிஸ கேளுங்க. உணர்ச்சி வசப்படுற நேரம் இல்லை, உணர்ச்சி வசப்படுறதுக்கு இது செய்யப்படலை. உங்களை உணர்ந்து உங்களை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. நமக்குள்ள ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வரலைன்னா எப்படி தேசம் உயிர் மீச்சு அடையும்? என் பிள்ளைகளை புதுப்பிக்கிறீர், உயிர்ப்பிக்கப்படுகிறீர்கள், உயிர் மீச்சு அடைகிறீர்கள். பாதாளத்துக்கு இறங்கின யாக்கோபின் ஆவி யோசேப்பை பார்த்தபோது, வண்டியை கண்டபோது, வார்த்தையை கேட்டபோது உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம், அநேகருடைய பாதாளத்தின் அனுபவம் இப்பொழுது கூக்குரல் இட்டபடியா உங்கள் ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். Thank you Lord, thank you Jesus, thank you Father, thank you Father. நன்றி. Amen. சிலருக்குள்ள இருந்த அந்த கடின தன்மைலாம் உங்களை விட்டு விலகினதை நான் பார்த்தேன். சிலருக்குள்ள இருந்த அந்த கடின தன்மை, ஆவியில் உள்ள கடின தன்மை ஆண்டவர் உடைச்சார். சில பேருக்குள்ள இருந்து அப்படி பிடிங்கி எரிந்தார். தீபா கபர பல ஹந்தன ஹடதி அந்தரடதனா. ஏமே, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியில் ஒரு விடுதலையோடு இருக்கிறீங்க? ஃபீல் பண்ணுறவங்க அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கட் கட் கட். இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் அப்படி இருங்க, நான் முடிக்கிறேன். ஒரு பாயிண்ட் தான் பேசியிருக்கேன், சரியா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன? அவன் மேல் வீட்டறைக்கு ஏறி வெளியே போக பண்ணின பின்பு, விரட்டி அடித்த பின்பு, உள்ளே வரவட்டாமல் அவர்களை வெளியே அனுப்பினதற்கு பின்பாக துரத்துறது துரத்திடணும். ரெண்டாவது வேதம் சொல்கிறது அவன் முழங்கால் படியிட்டு, மூணாவது அவன் ஜபம் பண்ணி. ரெண்டாவது என்னது? ஜபம்னால என்னது? முழங்கால் படியிட்டு. சொல்லுங்க, முழங்கால். ராஜன் இருக்காங்க, பேட்ரிக் என்ன ஜபம் அப்படின்னாலே முழங்கால், நேர் முழங்கால் தான். எத்தனை வயசுலேயும் நேர் முழங்கால். 1 ராஜாக்கள் 8 அதிகாரம், சாலமோன் முழங்காலில் நின்று ஜனங்களை ஆசீர்வதித்ததற்கு பின்பாக முழங்காலை விட்டு எழும்பினான் என்று 8:15-16:17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஓகே. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18 கடைசி 4 அங்கே எளியா பலிபீடத்தில் அக்னி இறங்கினதற்கு பின்பாக 850 தீர்க்கதரிசிகளை கொன்று இடித்த பின்பு கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் சொல்லினதற்கு பின்பாக அவன் தேவ சமூகத்தில் முழங்கால் நெற்றி முழங்காலில் படுகிற வரைக்கும் ஜெபித்தான். கையளவு மேகம் இல்லை, பெருமழையின் இறைச்சல் கேட்கிறது. ஆகாப்பே, உன் ரதத்தை பூட்டிக்கொள்ளும், ஆயத்தப்படுத்தும், அறையை கட்டிக்கொண்டு ஆகாப்பின் ரதத்துக்கு முன்பாக இஸ்ரேலுக்கு ஓடினான். நான் முன்னாடி முழங்கால் ஓட பண்ணும், முழங்கால் பெருமழையின் இறைச்சலை கொண்டு வரும். செப்பனால முழங்கால், ஜான் நாக்சோனுடைய முழங்கால கண்டா அந்த தேசத்தின் ராணி பயப்படுவா. இன்னைக்கு அநேகருடைய முழங்கால் வந்து வலுவலுன்னே இருக்கு. தேவ பிள்ளைகளுடைய முழங்கால் வலுவலுன்னு இருக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? கருப்பாக இருக்கணும், காய்ப்பு பிடிச்சிருக்கணும். இஸ்லாமிய சகோதரர்களை நெத்தியை பார்த்துருக்கீங்களா? கருப்பாக இருக்கும். அது அவன் பெருமையாக நினைக்கிறான். நம்ம பயலுக்கு முழங்கால் போடுறதுக்கெல்லாம் பயம். நீங்களாம் நிற்கிறதுக்கு ஹாப்பி. நிற்க பழகணும், பிள்ளைகள் பழகணும், பெற்றோர்கள் பழக்கு விற்கணும். முழங்காலில் நிற்க பழகுங்க, முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுங்க. ஜபம் முழங்காலிட்டான், ரெண்டாவது ஜபம் பண்ணினான். டக்கு டக்குன்னு சொல்ல ஜபம். ஜபம் அப்படின்னா என்ன? ஜபம்னா 4 இருக்கணும். ஜபம்னா என்ன இருக்கணும் சொல்லுங்கப்பா. 4 1 Timothy 2:2 வாசித்து பாருங்க. ஒரு ஜபம் அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கணும்? முதல்ல ஸ்தோத்திரம் இருக்கணும். சொல்லுங்க. தேங்க்ஸ் கிவிங் இருக்கணும். ஒரு ஜபம்னா என்ன இருக்கணும்? தேங்க்ஸ் கிவிங், ஸ்தோத்திரம் இருக்கணும். ரெண்டாவது விண்ணப்பம் இருக்க வேண்டும். சொல்லுங்க. விண்ணப்பம் என்ன? உங்களுக்காக பண்ண வேண்டியது. இதில் வந்து இந்தியா வரக்கூடாது, விண்ணப்பம் பண்ணணும். உங்களுக்காக ஜெபிக்கிற காரியம் தான் விண்ணப்பம். மூணாவது ஜபம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஜபம் என்ன? ஆவிக்குரிய காரியத்தினுடைய வேண்டுதல். பரிசுத்த ஆவியை கேட்கறது, அந்நிய பாஷையை கேட்கறது, ஆவின் கனியை கேட்கறது, தீர்க்க தரிசனத்தை கேட்கறது, வியாக்கியானத்தை கேட்கறது, ஸ்பிரிட் ஆஃப் டிசர்னிங்கை கேட்கறது. நாலாவது மன்றாட்டு இருக்கணும். அப்படின்னு என்ன? இன்டர்செசரி ப்ரேயர் இருக்கணும். இருக்கா? ஒன்றுத்தையும் போடுப்பா, 2 போடு. ஆமாம், எப்படி? ஜபம், விண்ணப்பம், வேண்டுதல், ஸ்தோத்திரம், இது 4 தான் சேர்ந்து தான் ஜபம். எடுத்த எடுப்புலேயே தேவ சமூகத்தில் போய் மூக்கை இழுத்து பிடிச்சி ஏசப்பா அப்படின்னு அடிச்சிடப்படாது, அவர் ஓடிடுவார். உங்கள் பிரச்சனையுமே கொண்டு போகக்கூடாது. முதல்ல தேங்க்ஸ் பண்ணணும். உயிரோடு வச்சுருக்கிறதுக்கே தேங்க்ஸ் பண்ணணும், நன்றி சொல்லணும். எவ்வளோ கிருபையாக என்ன வச்சுருக்கீங்களப்பா. ஒரு மூச்சு விடுறதுக்கு யோசிச்சு பாருங்கள். கழுத்து பிடிச்சிக்கிச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், இப்படியே தான் பார்ப்போம். குறுக்கு பிடிச்சிருச்சுன்னா இப்படியே தான் நடப்போம். பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன பேக் பெயின் வந்துருச்சுன்னா எனக்கு படுற படி வலி தாங்க முடியாது. ட்ராவல்லே இருக்கும் பார்த்தீங்களா, வலி பிக்கும். ஆனாலும் கிருவியால் ஓடுறோன்றிருக்கு பார்த்தீங்களா. எப்போது ஆண்டுக்கு நன்றி சொல்ல பழகணும். சில நேரம் நம்ம ஆக்சிடெண்ட் நடந்தது தான் நம்ம நினச்சி நன்றி சொல்கிறோம். ஆக்சிடெண்ட் நடக்காமல் எத்தனை முறை கத்தை நம்மளை பாதுகாத்தார் உங்களுக்கு எனக்கும் தெரியாது. தெரியாது, உங்களுக்கு தெரியாது. என்கிட்டலாம் ஆண்டர் அத்தனை தானே சொல்லியிருக்கிறார் ஆவியானவர், இந்த இடத்துல உன்னை தப்பு வச்சேன்பார். ஆ, அப்போ தான் நினச்சி பார்ப்பேன். ஓஹோ, அன்னையிலேருந்தான் நைட் ட்ராவலை கட் பண்ணேன். பண்ணாத, நைட்டு பண்ணாத, உட்கார். ஆமாம், நைட்டு சில நேரம் முடியாத நேரத்தில் போக வேண்டியிருக்கு. மற்ற நேரம் கார் ட்ராவல் நைட்டை கட் பண்ணியாச்சு. இதெல்லாம் உன்னை தப்பு வச்சேன். நமக்கு தெரிஞ்ச இடத்துல பற்றி பேச்சு நன்றி சொல்கிறோம். தெரியாத எத்தனை இடத்துல கத்தை நம்ம தப்பு வைக்கிறார், தேங்க்ஸ் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? விண்ணப்பம். அப்படின்னு என்ன? உங்களுக்காக முதல்ல ஜெபிக்கணும். உங்கள் காரியம், உங்கள் குடும்ப காரியம், உங்கள் பிள்ளைகள் காரியத்துக்காக ஜெபிக்கணும். மூணாவது ஜபம் என்னது? ஆவிக்குரிய வேண்டுதல், ஆவிக்குரிய ஜபம். அப்படின்னு என்ன? ஆவிக்குரிய காரியம் இருக்கணும். ஆவிக்குரிய கனியை கேட்கணும், வரங்களை கேட்கணும், வல்லமைகளை கேட்கணும், அபிஷேகத்தை கேட்கணும், தரிசனத்தை கேட்கணும், சொப்பனத்தை கேட்கணும், வெளிப்பாடை கேட்கணும், எழுப்புதலுக்காக என்ன செய்யணும், இதெல்லாம் கேட்கணும். கடைசியில் மன்றாடு, இன்டர்செசரி ப்ரேயர் பண்ணணும். இது 4 சேர்ந்தது தான் என்ன செய்யுது? ஜபம். ஆமாம், மார்க்கு 13:34-35 என்ன சொல்லுகிறது? மனுஷகுமாரன் வருகிற காலங்கள் தெரியாது, ஆனால் நாளிகை சொல்லப்பட்டிருக்கு. காலம் தெரியாது, எந்த காலத்தில் வரப்போகிறான்னு தெரியாது. பிதாவை தவிர யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு 4 சொல்லியிருக்கு. விடிய காலம், சாயங்காலம், ராக்காலம், சேவக்கூற நேரம், இந்த 4 அர்ப்பணிப்பு. அப்போ நான் ஜபத்தில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? அர்ப்பணிப்பு இருக்கணும். சாயங்காலம் அப்படி, விடிய காலம் பலி செலுத்துகிற நேரம், சாம்பலாக மாறுற நேரம், ராக்காலம் நம்மளை சோதிச்சு பார்க்குற நேரம், புரியுதா உங்களுக்கு? சேவை கூற நேரம், மனங்கசந்து மனம் திரும்புகிற நேரம், அர்ப்பணிப்பு, கமிட்மெண்ட், இது டெய்லி ஜபத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஜபம்னா என்னது? கமிட்மெண்ட்டு, அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல், திருப்பி திருப்பி ரினூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். என்றைக்கோ ஒருத்தன் சொல்லிட்டான், எவனாலும் சொல்லுவான், எல்லாம் இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். எங்கே கதை? ஒரு கதையும் நடக்காது. அவர் செஞ்சு முடித்தது உண்மைதான். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும்.
செய்யலைன்னா ஒரு ஆசீர்வாதம் வர முடியாது. முழங்கால் படியிட்டான், அவன் துரத்தினான், ஜபம் பண்ணும்படி முழங்கால் படியிட்டான், ஜபித்தான். நாலாவது, பிரேதத்தின் புறமாய் திரும்பினான். சொல்லுங்க, பிரேதத்தின் புறமாய் திரும்பினான். ஜபம்னால பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது, திரும்பி பார்க்கணும் பிரேதத்தை பார்த்து. ஆமென் சொல்லுங்க. கோலியாத்தை கண்டு ஓடுற கூட்டமாக இருக்கக்கூடாது, கோலியாத்தை கண்டு தைரியமாக எதிர்த்து நிற்கிற கூட்டமாக நிற்கணும். பிரச்சனையை எதிர்த்து பார்க்கணும், பிரச்சனையை எதிர்த்து நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. கடைசியாக வேதம் சொல்லுகிறது, கட்டளை கொடுத்தான். சொல்லுங்க, கட்டளை கொடுத்தான். தவித்தாலே எழும்பு, ஆர்டர் பண்ணணும். ஜெபிக்கிற பிள்ளைகள் நீங்களும் நானும் கட்டளை கொடுத்தா தான் இந்த தேசம் எழுப்புதல் அடையும், உயிர் மீட்சி அடையும், சத்பங்கள் சத்துருவின் வல்லமைகள் அழியும், சுட்டரிக்கப்படும், விரட்டணுமா? நீங்கள் கட்டளை கொடுக்கணும். அப்பொழுது தவித்தாள் எழும்பினாள். ஆமீன் சொல்லுங்க. ஆனால் மொதல் எங்கே யாருனா, ரெண்டு ராஜாக்கள் நாலாம் அதிகாரம், சூனேமுக்கு போனபோது கனமுருந்திய ஸ்திரீ எலிசாவுக்கு ஒரு மேல் வீட்டறையை உண்டாக்கி, மெத்த படுக்க கார்காளி மேஜை குத்துவிளக்கு எல்லாம் போட்டு மேல் வீட்டறையை உண்டாக்குவோம். அதனால தான் செத்த புள்ள உயிரோடு எழும்பியது. ஆமேன். எலியாவுக்கு மேல் வீட்டறை, அதனால தான் அங்கேயும் செத்த புள்ள உயிரோடு எழும்பியது. பிரசங்கின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, 10 அதிகாரத்தில், அதிக சோம்பலினால் மேல்மச்சி பழுதாகும். அப்போது சிலர் 10 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க, பேது ஜபம் பண்ணும்படி பசியாய் மனதினால தன் சரீரத்தை தேற்ற மனதாக இருந்தாலும் அவன் மேல் வீட்டறைக்கு ஏறினான். ஜபம் பண்ணுற நேரம் துப்பட்டி மேலே இறங்கியது. மேல் வீட்டரை தான் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும், மேல் வீட்டரை தான் புறஜாதிகளுக்கு எழுப்புதலை கொண்டு போக முடியும், மேல் வீட்டரை தான் சத்தத்தை கேட்க முடியும், பல பல தரிசனத்தை பார்க்க முடியும், புதிய ஏற்பாடுகள் உருவாக முடியும். ஆமென் சொல்லுங்க. மேல் வீட்டரைக்கு என்ன செய்யணும்? சோம்பேறியார் கூட மேல்மச்சி, அதிக சோம்பலினால் மேல்மச்சி பழுதாகிறது. மேல்மச்சி பழுதாக இருக்கா? இன்றைக்கி ரினியூ பண்ணிடுங்க, கண்களை மூடுங்க ஒரு நிமிஷம். கத்த நல்லவே, இன்றைக்கி முழுசும் பேச வேண்டிய பிரசங்கத்தை 5 நிமிஷத்தில் பேசியாச்சு. தோத்திரம் ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப நேரம் பேசியிருக்கு, அதுதான் தேவைப்பட்டிருக்கு ஆவியானவர். அது முத வசனம் தான் இங்கே தேவைப்பட்டிருக்கு வார்த்தை, அதுதான் ஆண்டவர் ரொம்ப நேரம் பேசியிருக்கிறார். கைகளை உயர்த்தி நல்லவரவை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தவித்தால் எழும்பினார், உயிர்ப்பிக்கப்பட்டால், உயிர்ப்பிக்கப்பட்டால், உயிருள்ளவளாய் நிறுத்தினார். சில பரிசுத்தவான்களை, சில விதவைகளை விரட்டிடணும். அது எந்தெந்த பரிசுத்தவான்கள் சொன்னேன், வெள்ளடிக்கப்பட்ட கலரையா நம்ம இருக்கக்கூடாது, பேச்சில் பரிசுத்தவான்களாக இருக்கக்கூடாது, கிரியைகளில நடக்கைகளில இவர்கள் பேசுவார்கள், ஆனால் தங்கள் கிரியைகளோ எனக்கு தூரமாக இருக்கு. வாய் தான் பெருசாக சவுடலாக பேசுவான், கிரிகைகள் இருக்காது. கத்தாவே கத்தாவே என்ன கூப்பிடுவான், நான் உங்களை அறியேன் என்று இயேசு சொல்லுவார். நம்ம பரிசுத்தவான்கள்லாம் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக இருக்கிறோம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வெளித்தோற்றத்துக்கா, உலக பிரகாரமாக, கிறிஸ்தவனா? இல்லை இல்லை, நம்ம மாறியாகணும். விதவை, மணவாளன் இல்லாதவன், கணவன் இல்லாதவன், ஓஹோ ஆளுகை இல்லாதவன், கண்ட்ரோலிங் ஸ்பிரிட்டே இருக்காது. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர். வீதி வீதியாக அலைகிறவள் விதவை, அப்படிப்பட்ட விதவையாக இருக்கக்கூடாது. நம்ம ஆளு அப்படிப்பட்ட ஆளை விரட்டிடணும். தகப்பனே விரட்ட எங்களை ஒப்பு கொடுக்குறோம், முழங்கால் படியிட ஒப்பு கொடுக்குறோம், ஜபம் பண்ண ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே பிரேதத்தின் புற திரும்ப, இனி பிரச்சனை கண்டு ஓடுறவன் அல்ல, பிரச்சனையை எதுக்கு நிற்கிறவனா? ஆண்டவரே கட்டளை கொடுக்க போகிறோம். இன்னைக்கு செங்கடலை பார்த்து கட்டளை கொடுக்க போகிறோம், எரிகோவை பார்த்து, யோர்தானை பார்த்து, வனாந்தரத்தை பார்த்து. ஆண்டவரே செத்த பிரேதம் லாசருவே வெளியே வா, கட்டளை நீங்க கொடுக்க போறீங்க, கத்தர் உயிர்ப்பிக்க போகிறார். இந்த நல்ல முதல் செக்ஷனை கத்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த தயவுக்காக உமக்கு நன்றி. பிள்ளைகளை உயிர்ப்பித்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மா